பகலவன் தொலைக்காட்சி உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் 2 தேதி 10 மாதம் 2019 உங்கள் அனைவருக்கும் சுபீட்சம் நிறைந்த நாளாக அமைய இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினசரி பத்திரிகைகளான வலம்புரி, உதயன் மற்றும் தினக்குரல் பத்திரிகை செய்திகளோடு உங்களுடன் இணைந்திருக்கின்றேன். முதலில் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்திகளை பார்த்துவிட்டு தொடர்ந்து உதயன் தினக்குரல் பத்திரிகை செய்திகளோடு இணைந்திருக்கலாம். இன்றைய வலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக, அரசியலில் திடீர் திருப்பம், கூட்டணி தொடர்பில் மைத்ரி சஜித் பேச்சு. ஜனாதிபதி தேர்தலில் கூட்டணி அமைப்பது தொடர்பாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவும் அடுத்த சில தினங்களில் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். மேற்படி சந்திப்பானது அரசியலில் திடீர் திருப்பத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பொதுஜன பெரமுனவுக்கும் சுதந்திர கட்சிக்கும் இடையில் கூட்டணியை ஏற்படுத்துவதற்காக இரண்டு கட்சிகளுக்கும் இடையில் பல மாதங்கள் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட போதிலும் இதுவரை எந்த ஒரு இணக்கப்பாடும் எட்டப்படவில்லை. இவ்வாறு நீண்ட நாட்களாக ஐக்கிய தேசிய கட்சிக்கும் சுதந்திர கட்சிக்கும் இடையில் முரண்பாடான ஒரு சூழல் நிலவி வருகின்றது. இந்த நிலையில் தற்போது ஜனாதிபதி வேட்பாளராக ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் அமைச்சர் சஜித் பிரேமதாச ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இருதரப்பிற்கும் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற உள்ளன. இருப்பினும் சஜித் மைத்ரி சந்திப்பு எப்போது இடம்பெறும் என்பதற்கான உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் இன்னும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது என்பதே இன்றைய வலம்புரை பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து முதல் பக்க செய்திகளாக, தேரரின் உடல் அழுகுவதற்கு முன் தகனம் செய்தோம், இதனை பெரிதுபடுத்தாமல் விட்டுவிடுங்கள், கலகொடு அத்தே ஞானசார தேரர். முல்லைத்தீவு நாயார் விகாரையின் விகாரபதியின் பூதவுடலை தகனம் செய்வது தொடர்பில் நீதிமன்றத்தில் நீண்ட விசாரணை நடந்ததால் தேரரின் பூதவுடல் அழுகுவதற்கு முன்னர் உடலை தகனம் செய்தோம், இந்த விடயத்தை பெரிதுபடுத்தாமல் இரண்டு தரப்பும் விட்டுவிட வேண்டும் என தெரிவித்துள்ளார் பொதுபல சேனா அமைப்பின் பொது செயலாளர் கலகொடு அத்தே ஞானசார தேரர். நேற்று செவ்வாய்க்கிழமை கிரிலப்பனையில் உள்ள பொதுபல சேனா அமைப்பின் தலைமை காரியாலயத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் எனும் ஒரு செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக முதல் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பொலிஸ்மா அதிபர் பூஜித ஹைதாகி பிணையில் விடுதலை. கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்ட முன்னாள் பொலிஸ்மா அதிபர் பூஜித ஜெயசுந்தரவை பிணையில் விடுவித்தது கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றம். நேற்று காலை பூஜித கைது செய்யப்பட்டிருந்தார். 2017 போலீஸ் தலைமையகத்தில் மின்தூக்கி ஊழியர் ஒருவரை அச்சுறுத்திய குற்றச்சாட்டில் நேற்று காலை பூஜிதவை கைது செய்ய சிஐடியினர் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் முற்படுத்திய போது அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் எனும் ஒரு செய்தி முதல் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஜேவிபி தலைவர் அனுரகுமார் இன்று யாழ் விஜயம். ஜேவிபியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட தீர்மானித்துள்ள அனுரகுமார திசுநாயக்கு இன்றைய தினம் யாழ்ப்பாணம் விஜயம் செய்ய உள்ளார். யாழ் மணிக்கூட்டு கோபுரத்துக்கு அருகாமையில் உள்ள ரிம்பர் மண்டபத்தில் பொதுமக்கள் சந்திப்பு இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனும் ஒரு செய்தி கட்டம் கட்டப்பட்ட செய்தியாக முதல் பக்கத்தில் காணக்கூடியதாக உள்ளது. பாம்பு கடிக்கீழக்கான குடும்ப பெண் உயிரிழப்பு. பாம்பு கடிக்கீழக்கான குடும்ப பெண் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதில் ஆலடி உடுவிலை சேர்ந்த சுமன்ராஜ் சுதர்சினி வயது 28, 5 பிள்ளைகளின் தாயை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கடந்த புதன்கிழமை 25 தேதி வீட்டு முற்றத்தில் நின்ற பொழுது பாம்பு தீண்டிய நிலையில் தெல்லிப்பிள்ளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கடந்த வெள்ளிக்கிழமை யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு நேற்று முன்தினம் பிற்பகல் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இவரின் மரண விசாரணையை யாழ் போதனா வைத்தியசாலையின் திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டு வருகின்றார் எனும் ஒரு செய்தி முதல் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சிறிய விளம்பர இடைவெளியினை தொடர்ந்து பத்திரிகை செய்திகளோடு இணைந்திருப்போம். Ah!
தொடர்ந்து இன்றைய வலம்புரி பத்திரிகையின் உட்பக்க செய்திகளாக மதுபான சாலைகள் நாளை பூட்டு. உலக மத ஒழிப்பு தினமான நாளை வியாழக்கிழமை மதுபான சாலைகள் அனைத்தும் மூடப்பட வேண்டும் என மதுவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த கட்டளையை மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்க நாடு முழுவதும் 1000 அலுவலர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர். மதுபான நிலையங்களில் விற்பனை செய்தல், மதுபானங்களை ஏற்றிச் செல்லல் மற்றும் விநியோகித்தல் ஆகியன நாளை தடை செய்யப்பட்டுள்ளது. மீறுவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மதுவரி திணைக்கள உதவி ஆணையாளர் கபிலகுமார சிங்க தெரிவித்துள்ளார் எனும் ஒரு செய்தி உட்பக்கத்தில் காணக்கூடியதாக உள்ளது. ஞானசார தேரருக்கு நாவடக்கம் வேண்டும், EPRLF இடித்துரைப்பு. இலங்கை சிங்கள பௌத்த நாடு, இதை ஏற்பவர்கள் இந்த நாட்டில் இருக்கலாம், ஏனையோர் தங்களது உடைமைகளுடன் வெளியேறலாம் என்று பொதுபல சேனாவின் பொது செயலாளர் கலகுடு அத்திய ஞானசார தேரர் கருத்து வெளியிட்டுள்ளார். அவரது இந்த கருத்தானது இனங்களுக்கிடையில் குரோதத்தையும் வன்முறையையும் தூண்டுவதாக அமைந்துள்ளது என தெரிவித்து ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி தனது கண்டனத்தை வெளியிட்டுள்ளது. EPRLF கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இதனை குறிப்பிட்டுள்ளார் எனும் ஒரு செய்தி உட்பக்கத்தில் காணக்கூடியதாக உள்ளது. வவுனியாவில் இலத்திரனியல் நூலகம் திறந்து வைப்பு. வவுனியா பொது நூலகத்தில் இணைய வசதியுடனான இலத்திரனியல் நூலகம் நேற்று காலை திறந்து வைக்கப்பட்டது. வவுனியா நகரசபை நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் வவுனியா பொது நூலகம் மாவட்டத்தில் உள்ள பலதரப்பட்டோரின் வாசிப்பு தேவைகளை பூர்த்தி செய்து வருகின்றது. இந்நிலையில் தற்போது வளர்ச்சியடைந்து வரும் கணனி யுகத்துக்கு அமைய நூலகத்தின் ஒரு பகுதி இலத்திரனியல் நூலகமாக உருவாக்கப்பட்டு நேற்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது எனும் ஒரு செய்தி புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மத நல்லிணக்கம் எனும் பெயரில் வவுனியாவில் புத்தரை குடியேற்றிய முச்சக்கர வண்டி சாரதிகள். மத நல்லிணக்கம் எனும் பெயரில் வவுனியா புகையிருந்த நிலையம் முன்பாக புதிதாக புத்தர் சிலையொன்றினை முச்சக்கர வண்டி சாரதிகள் நேற்று வைத்துள்ளனர். வவுனியா புகையிருந்த நிலையம் முன்பாக சிறிய கட்டடம் ஒன்று அமைத்து அதில் பிள்ளையார், புத்தர் ஆகிய சிலைகள் வைக்கப்பட்டுள்ளதுடன் மாதா சிலையும் வைக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் உள்ள முச்சக்கர வண்டி சாரதிகள் தமது வழிபாட்டுக்காக குறித்த வழிபாட்டு தலத்தை மத நல்லிணக்கம் எனும் பெயரில் அமைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எனும் ஒரு செய்தி புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக உட்பக்கத்தில் காணக்கூடியதாக உள்ளது. சிறுவர் தினத்தை முன்னிட்டு சைக்கிள் பவனி. பிள்ளைகளின் வெற்றிக்கான நட்பான நாடு எனும் தொனிப்பொருளில் சர்வதேச சிறுவர் தினம் வவுனியா மாவட்ட செயலகத்தில் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது. அந்த வகையில் காலை நிகழ்வாக வவுனியா நகரசபை பாடசாலைக்கு உட்பட்ட மாணவர்களை உள்ளடக்கியதான துவிச்சக்கர வண்டி பேரணி காலை 7 மணிக்கு வவுனியா தமிழ் மத்திய மகாவித்தியாலயத்திலிருந்து ஆரம்பமாகி கந்தசுவாமி கோவில் வீதி வழியாக ரம்பைக்குளம் மகளிர் பாடசாலையை அடைந்தது எனும் ஒரு செய்தி புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக உட்பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இன்றைய வலம்புரி பத்திரிகையின் உலக பக்க செய்திகளாக மீன்வளத்துறைக்கு எதிராக மீனவர்கள் காலவரையறையற்ற வேலை நிறுத்தம். ராமநாதபுரம் பகுதியில் உள்ள விசைப்படகுகளுக்கு முறையாக மானிய டீசல் வழங்காத மீன்வளத்துறையை கண்டித்து காலவரையறையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை நேற்று செவ்வாய்க்கிழமை முதல் மீனவர்கள் ஆரம்பித்துள்ளனர் எனும் ஒரு செய்தி உட்பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பேருந்து கவிழ்ந்து விபத்து, 15 மாணவர்கள் உயிரிழப்பு. தாய்லாந்தில் இடம்பெற்ற பேருந்து விபத்தொன்றில் கல்லூரி மாணவர்கள் 15 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் உள்ள தனியார் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் எனும் ஒரு செய்தி புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக வலம்புரி பத்திரிகையின் உலக பக்க செய்திகளில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இறுதி பக்க செய்திகளாக தென்கிழக்கு பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் போராட்டம். தென்கிழக்கு பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களால் நேற்று முன்தினம் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக நுழைவாயிலிருந்து பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக உள்ள வீதி வரை ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் போக்குவரத்து தடைப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது எனும் ஒரு செய்தி புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அரசியல் துறையில் உள்ள அனைத்து இனவரி செயல்பாடுகளும் தோற்கடிக்கப்பட வேண்டும், அனுரகுமார திசநாயக்க. நாட்டின் சக்தி வாய்ந்த அரசியல் பிரமுகர்கள் தங்கள் அரசியல் பிரசாரங்களை மக்களை இன ரீதியாக பிரிப்பதை மையமாக கொண்டே மேற்கொள்வதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசநாயக்க குற்றம் சாட்டியுள்ளார். பதுளையில் இடம்பெற்ற பேரணி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் எனும் ஒரு செய்தி வலம்புரி பத்திரிகையின் இறுதி பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சிறிய விளம்பரடி வெளியினை தொடர்ந்து பத்திரிகை செய்திகளோடு இணைந்திருப்போம்.
தொடர்ந்து இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக, தொடர் நெருக்கடிகளால் மஹிந்த அணியில் குழப்பம், தயார் நிலையில் தினேஷ் குணவர்த்தன. ஸ்ரீலங்கா பொதுமக்கள் முன்னணியின் அரசு தலைவர் வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்சவை இலங்கை குடிமகனாக ஏற்றுக்கொள்வதை தடுக்க வேண்டும் என்று முன்வைக்கப்பட்ட மனு இன்று புதன்கிழமை விசாரணைக்கு எடுக்கப்பட உள்ளது. கோத்தபாய ராஜபக்ச தொடர்பான வழக்கின் தீர்ப்பு பாதகமாக அமைந்தால் தினேஷ் குணவர்த்தனவை வேட்பாளராக களமிறக்க மஹிந்த ராஜபக்ச திட்டமிட்டுள்ளார் என்று அறிய முடிகின்றது. அதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று தினேஷ் குணவர்த்தனவுக்கும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் என்றும் தெரிய வந்துள்ளது என்பதே இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து முதல் பக்க செய்திகளாக, வவுனியா பம்பை மடுவில் வீதி சோதனை சாவடி. வவுனியா மன்னார் முதன்மை வீதியில் பம்பை மடு சந்தியில் நேற்று காலை புதிதாக இராணுவ சோதனை சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. பம்பை மடுவில் முகாம் அமைத்து நிலை கொண்டுள்ள இராணுவத்தினரே இந்த சோதனை சாவடியை அமைத்துள்ளனர் என்றும் கூறப்படுகின்றது. அந்த வீதியில் பயணிக்கும் அநேகமான வாகனங்கள் பதிவு செய்யப்பட்ட பின்னரே பயணிக்க அனுமதிக்கப்படுகின்றன. அதனால் அந்த வீதி வழியாக பயணிக்கும் பொதுமக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளனர் என்றும் மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். அங்கு செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்களை தேசிய பாதுகாப்பு தொடர்பான விடியமாதலால் ஒளிப்பதிவேதனையும் மேற்கொள்ள வேண்டாம் என்றும் இராணுவத்தினர் தடை விதித்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது எனும் ஒரு செய்தி புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து முதல் பக்க செய்திகளாக, இதுவரை 17 பேர் கட்டுப்பணம் செலுத்தினர். அரசு தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்காக நேற்று மக்கள் விடுதலை முன்னணி உட்பட 4 பேர் கட்டுப்பணம் செலுத்தினர். நேற்று வரை 17 பேர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். அரசு தலைவர் தேர்தல் வரும் நவம்பர் மாதம் 16 தேதி நடைபெறவுள்ளது. அதற்காக வேட்புமனு எதிர்வரும் 7 தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளது. அரசு தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்காக இதுவரை 17 பேர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். மக்கள் விடுதலை முன்னணியின் அரசு தலைவர் வேட்பாளர் அனுர்குமார் ரிசுநாயக் நேற்று கட்டுப்பணம் செலுத்தினார். எனினும் தெற்கின் முக்கிய கட்சிகளில் ஒன்றான ஐக்கிய தேசிய கட்சி இதுவரை கட்டுப்பணம் செலுத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது எனும் ஒரு செய்தி முதல் பக்கத்தில் காணக்கூடியதாக உள்ளது. நீதி கிடைக்கும், கோத்தா நம்பிக்கை. இலங்கை குடியுரிமையை நான் 2015 ஆண்டு பெற்றுக்கொண்டேன். பின்னர் இந்த ஆண்டு அமெரிக்க குடியுரிமையை நீக்கிக் கொண்டேன். எந்த இடத்திலும் நான் தவறு செய்யவில்லை. நான் ஏன் இவற்றில் மோசடி செய்ய வேண்டும்? தேர்தலுக்கு பயந்து ஜனநாயக வழிமுறைகளை மீறி இவ்வாறான வேலைகளை சிலர் செய்கின்றனர். ஆனால் நீதி நிலைநாட்டப்படும் என்பதை நான் உறுதியாக நம்புகின்றேன். இவ்வாறு ஸ்ரீலங்கா பொதுமக்கள் முன்னணியின் அரசு தலைவர் வேட்பாளர் கோத்தபாய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று முன்தினம் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் எனும் ஒரு செய்தி கட்டம் கட்டப்பட்ட செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. திருக்கேதீஸ்வர வீதி வளைவு சபை தவிசாளர் மீது வழக்கு. திருக்கேதீஸ்வரத்தில் வீதி வளைவு அமைப்பதற்கு திருக்கேதீஸ்வர ஆலய நிர்வாகத்தினருக்கு அனுமதி வழங்கியமையை எதிர்த்து மன்னார் பிரதேசபை தவிசாளருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதை உறுதி செய்த பிரதேச சபை தவிசாளர் கத்தோலிக்க மக்கள் சிலரால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார். திருக்கேதீஸ்வர வளைவை அமைப்பதற்கு நான் அனுமதி கொடுக்கவில்லை. 2015 வழங்கப்பட்டிருந்த அனுமதியை புதுப்பிப்பதற்கு விண்ணப்பித்தனர். அதற்கு தேவையான ஆவணங்களையும் சமர்ப்பித்தனர். அதனால் அனுமதி புதுப்பிக்கப்பட்டு வழங்கப்பட்டது. சர்ச்சைகளை அடுத்து இரு தரப்பினரும் பேசி தீர்மானித்துக் கொள்வதற்கான அனுமதியை தற்காலிகமாக நிறுத்த வேண்டும் என்று கோரப்பட்டது. மத நல்லிணக்கத்தை கருத்தில் கொண்டு அந்த அனுமதியை தற்காலிகமாக இடைநிறுத்தியிருந்தேன். தற்போது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஏனைய விடயங்களை நீதிமன்றில் கூறுவேன் என்று பிரதேச சபை தவிசாளர் தெரிவித்துள்ளார் எனும் ஒரு செய்தி முதல் பக்கத்தில் காணக்கூடியதாக உள்ளது. தொடர்ந்து உட்பக்க செய்திகளாக, ஞானசார தேரரை கைது செய்ய கோரி சனியன்று யாழ் நகரில் கவனயிருப்பு. முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் கட்டளையை அவமதித்து சட்டத்தை கையிலெடுத்த ஞானசார தேரரையும் அவரின் தலைமையிலான இனவரி குழுவின் உறுப்பினர்களையும் கைது செய்ய கோரி எதிர்வரும் 5 தேதி சனிக்கிழமை முற்பகல் 10 யாழ்ப்பாணத்தில் கவனயிருப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. தமிழீழ விடுதலை இயக்கத்தின் ஏற்பாட்டில் யாழ் மாவட்ட கிளையின் யாழ் நகரில் போராட்டம் இடம்பெறும். எவ்வித கட்சி அரசியலையும்
கலக்காமல் ஒன்றுபட்ட தமிழினத்தின் உணர்வலைகளை அரசுக்கு உணர்த்தும் வகையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்று ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் எனும் ஒரு செய்தி உட்பக்கத்தில் காணக்கூடியதாக உள்ளது. நடுக்கடலில் எம்மை பிடித்து வந்து பொதிகளை வைத்து படம் எடுத்தனர். ஹெரோயின் கடத்தல் வழக்கில் கடற்படையினரை சாடி இந்திய மீனவர்கள் சாட்சி. நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த எம்மை கைது செய்து அழைத்து வந்து காங்கேசந்துறை முகாமில் வைத்து போதைப் பொருளுடன் வைத்து படம் எடுத்தனர் கடற்படையினர். இவ்வாறு யாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்தனர் இந்திய மீனவர்கள். 13.5 கிலோகிராம் ஹெரோன் போதைப் பொருள் கடத்தி வருகையில் கைது செய்யப்பட்டவர்கள் என்று தெரிவிக்கப்பட்ட இந்திய மீனவர்கள் 6 பேர் மீதான வழக்கின் சாட்சிய பதிவுகள் நேற்று யாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்தில் நிறைவடைந்தன எனும் ஒரு செய்தி உட்பக்கத்தில் காணக்கூடியதாக உள்ளது. சகலருடன் பேசிய முடிவு சிவசக்தி ஆனந்தன் எம்பி கோரிக்கை. அரசு தலைவர் தேர்தலில் தமிழரசு கட்சி தனித்து முடிவெடுக்காது. தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து தரப்பினருடனும் கலந்துரையாடி தீர்மானத்துக்கு வர வேண்டும். இதற்கு மத தலைவர்களும் துறை சார்ந்த நிபுணர்களும் பொது அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் அழுத்தம் கொடுக்க வேண்டும். இவ்வாறு ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் செயலாளரும் வன்னி தேர்தல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் எனும் ஒரு செய்தி உட்பக்கத்தில் காணக்கூடியதாக உள்ளது. தொடர்ந்து இன்றைய உதயன் பத்திரிகையின் விளையாட்டு பக்க செய்திகளாக 100 மீட்டர் ஓட்டத்தில் அமெரிக்க வீரர் தங்கப்பதக்கம் வென்றார். உலக தடகள போட்டியில் 100 மீட்டர் ஓட்டத்தில் அமெரிக்க வீரர் ஹோல்மேன் 9.76 வினாடிகளில் பந்தய தூரத்தை கடந்து தங்கம் வென்றதோடு உலகின் அதிவேக மனிதர் என்ற சாதனைக்கும் சொந்தக்காரர் ஆனார் எனும் ஒரு செய்தி புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக உதயன் பத்திரிகையின் விளையாட்டு பக்க செய்திகளில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சிறிய விளம்பர இடைவெளியினை தொடர்ந்து பத்திரிகை செய்திகளோடு இணைந்திருப்போம். தொடர்ந்து இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக கோத்தாவுக்கு மாற்றா தீர்ப்பு வரும் வரை காத்திருப்போம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மாற்று ஜனாதிபதி வேட்பாளர் குறித்து இதுவரை எவ்வித முடிவையும் எடுக்கவில்லை. குடியுரிமை தொடர்பாக கோத்தபாய ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் தீர்ப்பு வரை காத்திருப்போம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் கோத்தபாய ராஜபக்சவின் ஊடக பேச்சாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார் என்பதை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து முதல் பக்க செய்திகளாக படையினரிடம் சரணடைந்த எங்கள் குழந்தைகள் எங்கே. சிறுவர் தினத்தில் யாழ் முல்லை வவுனியாவில் போராட்டம். 2009 இறுதி யுத்தத்தில் படையினரிடம் சரணடைந்தவர்களின் குடும்பங்களைச் சேர்ந்த சிறுவர்கள் எங்கே, அவர்களுக்கு என்ன நடந்தது என வெளிப்படுத்த கோரி யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு வவுனியா மாவட்டங்களில் சர்வதேச சிறுவர் தினமான நேற்று ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றன. காணாமலாக்கப்பட்டோர் உறவுகள் அவர்களுடன் பொதுமக்கள் மற்றும் அரசியல்வாதிகள் இணைந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் எனும் ஒரு செய்தி புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக முதல் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சஜித்துடன் செல்லும் சுதந்திர கட்சி எம்பிக்கள்.
கடத்தொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அமைச்சர் விஜித் விஜயமுனிடி சொய்சா எம்பி தலைமையில் ஒரு தொகை பாராளுமன்ற உறுப்பினர்கள் விரைவில் ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவுடன் இணைய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் சுதந்திர கட்சி எம்பிக்களாக இருந்து பாராளுமன்றத்தில் சுதந்திரமாக செயல்பட்டு வருகின்ற இவர்கள் ராஜபக்ச குடும்பத்தின் அரசியலை முழுமையாக நிராகரிக்க உள்ளனர் எனும் ஒரு செய்தி முதல் பக்கத்தில் காணக்கூடியதாக உள்ளது. தொடர்ந்து உட்பக்க செய்திகளாக சஜித்துக்கு ஒரு வாய்ப்பை தமிழர் கொடுக்க வேண்டும். அடிமட்ட மக்களின் காலடிக்கு சென்று சேவையாற்றி வரும் அமைச்சர் சஜித் பிரேமதாச ஜனாதிபதியாக வேண்டும். இதுவே சகல இன மக்களினதும் எதிர்பார்ப்பாகும். சஜித் ஜனாதிபதியானால் இந்த நாட்டில் அபிவிருத்தியும் சகவாழ்வும் சமத்துவம் மிக்க சுபீட்சமான நிலை உருவாகும் என அகில இலங்கை மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் எஸ் லோகநாதன் தெரிவித்துள்ளார் எனும் ஒரு செய்தி உட்பக்கத்தில் காணக்கூடியதாக உள்ளது. ஐநா அமைதி காக்கும் படையிலிருந்து இராணுவம் நீக்கப்பட்டமை இயல்பானதே, இராணுவ தளபதி கூறுகின்றார். ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதி காக்கும் படையணியிலிருந்து இலங்கை இராணுவம் நீக்கப்பட்டமை இயல்பான ஒரு நடவடிக்கை என இராணுவ தளபதி லெப்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் எனும் ஒரு செய்தி உட்பக்கத்தில் காணக்கூடியதாக உள்ளது. மீண்டும் நாளை பத்திரிகை செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஜே எஸ் ஜூலியட்.